ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சுத்தி ரெசிடென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இப்போ நம்ம வந்துட்டு பிளாட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் இருந்தாலையும் நம்மளால இங்க இடம் வாங்கிக்க முடியும். கண்டிப்பா ஷூர். சோ சூப்பர்ல. சோ நம்ம நினைக்கலாம் இந்த இடத்துல பயங்கரமா ரேட் போகும் அப்படினு, பட் நம்ம வெறும் ஓகே गाइस. சோ இங்க பாத்தீங்க அப்படினா உங்க ஸ்கூல் தெரியுதுங்களா, அந்த சோ அந்த பிரவுன் கலர் பில்டிங் இருக்குல்ல, ஆக்சுவலி அதான் அத்தனை குளோபல் ஸ்கூல். சோ இதுவே ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குங்க, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, இப்போது புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் பாருங்களேன் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் ஒரு சூப்பரான பிளாட் இருக்குது. இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா இந்த வீடில் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட் இப்போ எவ்வளோ செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த பக்கம் பங்களாஸ், நடுவில் நம்மளோட இண்டிவிஜுவல் வில்லாஸ் பிரீமியமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், நம்ம பிராண்ட்ல இருந்து எத்தனையோ பிளாட்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். சோ அப்படி இருக்கும் போது இப்போ இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படிட்டு சொல்றீங்களா? சோ கண்டிப்பா. சோ இப்போ இது எங்க இருக்கு அப்படினு பாக்கும்போது பிரஸ்டிஜியஸ் ஆன நாவலூர்ல OMR ல தான் இங்க நம்ம பிளாட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸாக்ட்டா இது வந்து பாத்தீங்க அப்படினா நாவலூர் OMR னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. வந்து பார்க்கற எல்லா ஐடி பீப்பிள்ஸ்க்குமே கண்டிப்பா இது பிடிக்கும். சோ ஓகே மேம், எத்தனையோ பிளாட் இருக்கு இல்லையா, சோ நான் எதுக்காக இங்க உங்ககிட்ட பிளாட் வாங்கணும் சார்? சொல்ல போனால் இன்னைக்கு பூரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நான் கரண்டாக இப்போ இருக்கிற அப்ரிசியேஷன் பற்றி நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு நம்ம லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கமையும் ஷோலிங்க நல்லறையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இன்றைக்கி நம்ம சைட் இருக்கா. ஸோ இங்கே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஓப்பன் பண்ணுறோங்க. ஸோ மாதாவரம் டு சிறுசேரி மெட்ரோ, கேளம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ, மீனம்பாக்கம் டு வண்டலூர் மெட்ரோ, நியூ CMBT. ஸோ இன்னன் அரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ்ன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலையும் திருவாரூர் டிக்கெட் எடுத்து கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா மெட்ரோ கஸ்டன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னால டிக்கெட் எங்கே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ வேலை நடந்துகிட்டு தாங்க இருக்குது. உங்கள் சொல்கிற மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லாமே வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே மேம், இப்போ சொல்லுங்கள் இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, எத்தனை பிளாட் இருக்குது, இல்லை எவ்வளோ செலவு இருக்குது? சார் இது ஒரு ப்ரீமியம் இன்டிகிரேட்டடான ஒரு டவுன்ஷிப், 2 ஏக்கர்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இதில் வந்து ஒரு 62 பிளாட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 62 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சுற்றி ரெசிடென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இப்போ நம்ம வந்துட்டு பிளாட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக அதே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பில்டிங் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் கூட பக்கத்தில் இருக்குது. சரி ஓகே மேம், இப்போது இந்த பிளாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது சொல்றீங்களா? சார் இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கும், அண்டர்லைன் இபி கனெக்ஷன் பண்ணியிருக்கும், 30 feet ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்றி பார்க்கும் போது தெரியும் அவ்வளோ பச்சை பசேல்னு ட்ரீஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அத்தியாவசியத்துக்கு தேவை, இன்னைக்கு நம்ம உள்ள வந்து ஒரு வீடு கட்டணுன்ற தேவையான எல்லா விஷயங்களுமே உள்ள இருக்கு. இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே மேம், இப்போ இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போய்கிட்டு இருக்கு? சார் இப்போ நம்ம சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் DTCP RERA அப்ரூவலோட பண்ணிட்டு இருக்கோம். 80% வரைக்கும் பேங்க் லோனுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 24 feet வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நினைக்கலாம் இந்த இடத்துல பயங்கரமா ரேட் போகும் அப்படின்ட்டு, பட் நம்ம வெறும் 4199 தான் லான்ச்சே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சார். ஓகே 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 மேம், நீங்கள் 4199 சொன்னீங்க. ஓகே பிளாட் வாங்கணும், பிளாட் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து வீடு வாங்கணும், வில்லா வாங்கணும் அப்படின்னு பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வீடு கட்டி தரீங்களா? சார் ஷியராக கட்டி தரும். கஸ்டமைஸ்டு வில்லாஸே பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் நீங்கள் சைட்டை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இருக்கோம், உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமைஸ்டு வில்லாஸ் நம்ம பிளான் பண்ணும்போது கையில் வந்து ஒரு 70 lakhs வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 BHK வரைக்குமே நாங்கள் பிளான் பண்ணி தரோம். ஓகே ஓகே. சரி ஓகே மேம், இப்போ நான் இந்த பிளாட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்படிலாம் வர முடியும்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
புதுப்பாக்கம் வழியா உள்ள வரலாம், கேளம்பாக்கம் வழியா உள்ள வரலாம், சிறுசேரி வழியா உள்ள வரலாம், அண்ட் தென் படூர் வழியாவும் உள்ள வரலாம், சோழிங்கநல்லூர் வழியாவும் உள்ள வரலாம். அது மட்டும் இல்லாம மாம்பாக்கம், பொன்மார், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து ஹாட்டான பிளேஸ் இருந்துமே நம்ம உள்ள வரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தோம்னா மெயின்ல இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாங்க சார், சுத்தி இவ்வளவு இருக்கு அப்படின்னா மெயின்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேளம்பாக்கம் டு சோழிங்கநல்லூர் போற ரூட்ல சத்யபாமா யூனிவர்சிட்டி வரும். ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பேக் சைடில் தாழம்பூர் லிங்க் ரோடு பிடிச்சோம் அப்படின்னா வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸில் ஈஸியாக சைட்டை ரீச் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே மேம், சொல்லுங்கள் இப்போ நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது சார்? வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இங்கேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அத்தனா குளோபல் ஸ்கூல், கேம்பிரிட்ஜோட யூனிவர்சிட்டி ஸ்கூலே இங்கே இருக்கா. ஸோ ஹெச்எல்சி, பிஎஸ்பிபின்னு சொல்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸுமே நம்மளோட இன்னன் அரவுண்டில் இருக்குது. வித்தின் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் எல்லாமே இருக்கா, அவ்வளோதான் சார். அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் சத்யபாமா, ஜேபிஆர், அக்னின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இன்னொரு காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் தெரியுதுங்களா? அந்த ஸோ அந்த கிரவுண்ட் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அதுதான் அத்தனை குளோபல் ஸ்கூல். ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஓகே மேம், நீங்கள் 80% லோன் சொன்னீங்க, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் இருந்தாலையும் நம்மளால இங்கே இடம் வாங்கிக்க முடியும் கண்டிப்பா. ஷூர். ஸோ சூப்பரில். ஸோ உங்ககிட்ட ஒரு 8 லட்சம் அல்லது 10 லட்சம் அல்லது 12 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளாட்டில் இடம் வாங்கிக்க முடியும். ஏன்னா பக்கத்தில் அவ்வளோ இருக்குங்க. ஸோ பில்டிங்காக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ பக்கத்தில் மெட்ரோவாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்தில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இங்கே புக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங் இருந்து இப்போ வரும் ஸ்க்ரீன்லேயும் ஃபோன் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா மேம் எடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேளுங்க, மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.